எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களோட பதிவுகளை நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்ன, நாங்கள் உங்கள் கூட இருக்க முடியலங்கிற வருத்தத்தை தவிர எல்லாம் அருமையாக கணக்குகள் செய்கிறீங்க. இன்றைய கணித பாடத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், எல்லாரும் அவங்கவுங்க புஸ்தகத்தை எடுத்து கையில் வச்சுக்கணும். பாடத்துக்கு முன்னாடி போகும்போது அவங்கவுங்க புஸ்தகம் நோட்டு எல்லாம் நீங்கள் எடுத்து ரெடியாக கையில் வச்சுக்கணும். ஆசிரியர் சொல்கிறத அப்பப்போ குறிக்கணும், அப்பப்போ எழுதி பார்க்கணும், சரிங்களா? நீங்கள் எல்லாருமே வந்து கணக்கு என்ன சொல்லுவீங்க, கணக்கு கணக்குன்னு சொல்கிறோம்ல, அதவே கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள். கணிதம், அதாவது கற்கண்டு கணிதம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கற்கண்டு வாயில் போட்டோன்னே கரைகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், ஆனாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா? அதே மாதிரி தான் கணக்கும் புரியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் அது எளிய முறையில் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசுன்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி பாடப்பகுதிக்கு போகலாங்களா? எல்லா புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்களா மாணவர்களே? எல்லோரும் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி பாடப்பகுதிக்கு போகலாம். இன்றைக்கி இப்போ ஒரு ஸ்லைடை பாருங்கள், இந்த ஸ்லைடை நல்லா பாருங்கள் மாணவர்களே. இந்த ஸ்லைட்டில் ஒரு 4 உயரங்கள் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள் மாணவர்களே. ஸ்லைட்டில் 4 உயரங்கள் கொடுத்துருக்காங்க. முதலாவது இருக்கக்கூடிய அந்த கலருக்குள்ள உயரம் எவ்வளோ அப்படின்னா, நல்லா பாருங்கள், 5 அலகு. நான் இதை வந்து சென்டிமீட்டரில் கொடுக்காமல் இன்ச்சு அளவில் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா சென்டிமீட்டரில் கொடுத்தா சிறுசாக இருக்கும், பார்க்க முடியாதனால நான் இன்ச்சில் கொடுத்துருக்கேன். முதல்ல இருக்கக்கூடிய அளவை பாருங்கள், முதல்ல இருக்கக்கூடியது 5 அலகு, 5 இன்ச்சு. அடுத்தது இருக்கக்கூடிய அலகு கலர் பாருங்கள், 6 அலகு, சரிங்களா? அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிறத பாருங்கள், 4 அலகு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத பாருங்கள், 5 அலகு. இப்போது முதல்ல இருக்கக்கூடியது 5, ரெண்டாவது இருக்கக்கூடியது 6, மூணாவது இருக்கக்கூடிய கலரு 4 உயரம், அடுத்ததாக இருக்கக்கூடியது எத்தனை, 5. அப்போது இதோட மொத்த அளவில் கண்டுபிடிச்சு பொதுவான ஒரு அளவு கண்டுபிடிக்கணும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவு இருக்குது, நல்லா பாருங்கள், 5, 6, 4, 5. இப்போ இதுக்கு ஒரு பொதுவான அளவு கண்டுபிடிக்கணும். நான் எப்படி கண்டுபிடிக்கிறது மாணவர்கள், நல்லா யோசிப்பாருங்கள். இது 5, அது 6, இது 4, அடுத்தது 5. இதுக்கெல்லாம் எப்படி ஒரு பொதுவான அளவு கண்டுபிடிக்கணும்னா, இதை மொத்தம் நீங்கள் என்ன செய்யணும், கூட்டணும். கூட்டிட்டு எத்தனையை கூட்டுறோமோ அத்தனையால் நீங்கள் வகுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு பொதுவான அளவு கிடைக்கும், சரிங்களா? இதை கூட்டுவோமா? சரி, கூட்டலாம். ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, முதல்ல இருக்க 5, 5, 6 கூட்டுனா எத்தனை, 11 கூட பக்கத்தில் இருக்கிற 4 கூட்டினா எவ்வளவு, 15 கூட 5 கூட்டினா எவ்வளவு, 20. இப்போ 20 மொத்த அளவு 20. இந்த 20 எத்தனை அளவு கூட்டியிருக்கோம், 4 அளவு கூட்டியிருக்கோம். இப்போ 4 நம்ம என்ன செய்யணும், வகுக்கணும், சரிங்களா? 20 4 வகுத்தா எவ்வளவு கிடைக்கும், 20 4 வகுத்தா 5 கிடைக்கும், சரிங்களா? இந்த விஷயத்தை சார் ஒரு சிறிய ஒரு எளிய முறையில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன், கவனிங்க. இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒட்டியிருக்க அதே கலரு என்கிட்ட இருக்குது, பாருங்கள். முதலாவது கலரு, ரெண்டாவது கலரை ஒட்டியிருக்கேன், நல்லா பாருங்கள். முதலாவது பாருங்கள் ரோஸ் கலர், ரெண்டாவது இருக்கக்கூடிய பச்சை கலர், மூணாவது இருக்கக்கூடிய என்னங்க ஸ்கை ப்ளூ, நாலாவது இருக்கக்கூடிய ஊதா, அதாவது வைலட்டு. எல்லாத்தையும் இணைச்சிட்டேன், அதாவது கூட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் இணைச்சி கூட்டிட்டேன், நல்லா பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பகுதி இருக்குது, நான் அதை கூட்டியிருக்கேன். இப்போ கவனிங்க, இதுக்கு பின்பக்கம் இது என்ன அப்படின்னா, ஒரு சார்ட் பேப்பரை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அந்த சார்ட் பேப்பரில் நான் ஒட்டி வச்சுருக்கேன், நல்லா கவனிங்க. அதாவது கூட்டுறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் கூட்டியாச்சு, சரியா? இப்போ இது என்ன பின்பக்கம் என்ன வச்சுருக்கேன்னா, நல்லா பாருங்கள், இது ஸ்கேலோட அளவு, இன்ச்சு அளந்து வச்சுருக்கேன், 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஒரு 22 அளவு வரைக்கும் அளந்து வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யட்டோம், இதெல்லாம் மொத்தமாக கூட்டிட்டோம். பாருங்கள் சார், கூட்டிருக்கேனா, தெரியுதுங்களா, கூட்டியிருக்கேனா, நல்லா பாருங்கள், கூட்டியாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஒன்று சேர்த்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பகுதியை சார் என்ன செய்ய போகிறேன், கட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரா இருக்குது, நமக்கு தேவையில்லை. ஓகே, நல்லா கவனிங்களே. இப்போ இதெல்லாம் சார் கூட்டியாச்சு. முதல்ல எப்படி பார்த்தோம் கணக்கு, எல்லாத்தையும் கூட்டணும், என்ன செய்யணும், 4 வகுத்தோம்னா ஒரு பொது அளவு கிடைக்குன்னு சார் சொன்னேன்,
சரியா? இப்போ எல்லாத்தையுமே நான் கூட்டிட்டேன் சரிங்களா, ஒரு எளிய ஒளியில் அழகாக கூட்டியாச்சு. இப்போ நீ என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போது கரெக்டாக பாருங்கள், 19:20 கட் ஆகிருக்கு. நம்ம கூட்டும்போது 20 வந்துச்சுங்களா, 20 வந்துச்சா, கரெக்டாக 20 கட் ஆகிடுச்சு. என்னோடய அளவு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ இதை என்ன செய்யணும், இதை நாலால் நம்ம வகுக்கணும். இதை வகுக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள் மாணவர்களே, நல்லா கவனிங்க. இதை அப்படியே என்ன செய்கிறேன், நாலாக மடிக்கிறேன். இப்போ ரெண்டாக முடிச்சு வச்சு அடுத்து பாருங்க. நாலாக மடிச்சாச்சு சரிங்களா. இப்போ நாலாக மடித்து கட் பண்ண போகிறேன், அதாவது பங்கு வைக்க போகிறேன். வகுக்கிறத நம்ம சொல்லுவோம்ல, பங்கு வைக்கிறது சரிங்களா. ஓகே, இப்போது நல்லா கவனிங்க மாணவர்களே, இப்போ 4 பீஸ் ஆயிடுச்சு சரியா, 4 கலர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ 4 கலர் நம்ம கையில் இருக்குது, 4 பீஸ், 1, 2 இன்னொரு பீஸ் கட் பண்ணும். சரி, கட் பண்ணிடுவோம். மாணவர்களே இங்கே கவனிங்க, நம்ம கையில் 4 பீஸ் இருக்குது. நம்ம கட் பண்ணது எல்லாத்துக்கும் 4க்கு பொதுவான அளவு ஒன்று சொன்னேன் சார். என்ன சொன்னேன், 4க்கு பொதுவான அளவு என்ன சொன்னேன், 4 கூட்டும் போது 20 வந்துச்சு, 4 வகுக்கும் போது 5 வந்துச்சு. இப்போ கவனிங்க மாணவர்களே, இப்போ நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டு மாணவர்களே, நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு, நல்லா கவனிங்க. இப்போ 4 நம்ம கூட்டணும், 4 கூட்டி என்ன பண்ணுறோம், 4 வகுக்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சேன், நான் மடித்து 4 பாகமாக பிரிச்சிருக்கேன். ஒவ்வொரு பாகத்தையும் பாருங்கள், ஒவ்வொரு பாகமும் தான் இருக்குது. அடுத்து இன்னொரு கலரு, இது இந்த கலர் பார்த்தீங்கன்னா, இதில் எது குறவாக இருக்கோ அதோட வேறொரு பீஸு சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் குறவாக இருந்துச்சு. இந்த நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ தான் குறவாக இருந்துச்சு, 4 இருந்துச்சு, அது கூட ஒரு பாகம் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா. அடுத்து இது அதிகமாக இருந்தது அந்த பகுதியில் கொஞ்சம் போயிடுச்சு. அப்போ இதுதான் பொதுவான அளவு. இங்கே பொதுவான அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5, பொதுவான அளவு 5. இப்படி ஒரு நிறைய அளவுகளை கொடுத்துட்டு அதில் ஒரு பொதுவான அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சராசரி. இந்த பொதுவான அளவுங்கிறதுக்கு பேர் தான் சராசரி. அந்த சராசரிங்கிற பாடத்துக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். நம்ம அப்படி பார்க்கக்கூடிய பாடம் சராசரி. சராசரியில் ரெண்டு கணக்கு வாசிக்கலாங்களா, ரெண்டு கணக்கு வாசிக்கலாம் மாணவர்களே. நன்கொடை கணக்கு. நூலகத்திற்கு புத்தகங்கள் வாங்குவதற்கு 6A வகுப்பு மாணவர்கள் 1000 ரூபாய் திரட்ட தீர்மானித்தனர். வகுப்பில் 40 மாணவர்கள் உள்ளனர். எல்லோரும் ஒரே தொகை கொடுக்க வேண்டும் எனவும் தீர்மானித்தனர். எத்தனை ரூபாய் வீதம் கொடுக்க வேண்டும்? நல்லா கவனிங்க மாணவர்களே, ஒரு தடவைக்கு கணக்கு 2 தடவை வாசிக்கணும். 1000 ரூபா திரட்ட தீர்மானிச்சிருக்காங்க. எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னா 40 மாணவர்கள் உள்ளனர். எல்லாரும் ஒரே தொகை கொடுக்கணுங்கிறத அதையும் தீர்மானம் எடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க, இந்த நன்கொடை கணக்கில் முதல் கணக்கு நூலகத்துக்கு புத்தகம் வாங்குவதற்கு 6A வகுப்பு மாணவர்கள் 1000 ரூபாய் திரட்ட தீர்மானித்தனர். மொத்தம் 40 மாணவர்கள் 1 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க சரிங்களா. நம்ம அடுத்த கணக்கு என்னன்னு பார்க்கலாம். அடுத்த கணக்கு நல்லா கவனிங்க, 6B வகுப்பில் 30 மாணவர்களே உள்ளனர். ஒரு மருத்துவ உதவி நிதிக்கு இவ்வகுப்பிலிருந்து 1200 ரூபாய் நன்கொடையாக கிடைத்தது. ஒவ்வொரு மாணவரும் எவ்வளவு ரூபாய் வீதம் கொடுக்க வேண்டும் என கூறலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாங்கிறத அவங்க தீர்மானிக்கவில்லை. 6A வகுப்பில் தீர்மானித்தாங்க ஒரு ஆள் எல்லோரும் சமமாக கொடுக்கணும். இங்கே வந்து அப்படி சொல்லலை, எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆனால் எவ்வளவு 1200 ரூபா நிதி திரட்டணும் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த ரெண்டு கணக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா, நல்லா கவனமாக கவனக்க ஒரு தடவை வாசிங்க. ஓகே மாணவர்களே, இப்போ நம்ம இந்த நம்ம வாசித்த கணக்கை, கணக்கு எப்பயுமே நீங்கள் மாணவர்களே 1க்கு 2 தடவை நல்லா வாசிக்கணும். கணக்கு வந்து உங்கள் மனசில் பதியும் போது தான் அந்த கணக்கை நீங்கள் ஈஸியாக செய்ய முடியும் சரிங்களா. இப்போ நம்ம பார்த்த கணக்கு என்னென்னா, இந்த நன்கொடை கணக்கில் முதலாவது கணக்கு, 6A வகுப்பு மாணவர்கள் என்ன பண்ணாங்க, 1000 ரூபா புஸ்தகம் வாங்குறதுக்கு நிதி கொடுத்தாங்க சரியா. இந்த 1000 ரூபாயை எத்தனை பேர் சேர்ந்து கொடுத்தாங்க, 40 பேர் சேர்ந்து கொடுத்தாங்க சரியா. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் என்ன எடுத்தாங்க, எல்லோரும் ஒரே மாதிரியாக ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை எடுத்தாங்க இல்லை சரியா. அது எப்படின்னு பார்க்கலாமா, இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள் மாணவர்களே, எல்லோரும் ஸ்க்ரீனில் பாருங்கள். முதலாவது பாருங்கள், அதாவது 6A வகுப்பு மாணவர்கள் சரியா என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்த மொத்த ரூபாய் 1000 ரூபாய் சரிங்களா. நல்லா கவனிங்க, மொத்த ரூபாய் எவ்வளவு, 1000 ரூபாய். மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு,
40 பேர் சரிங்களா மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு 40 சரிங்களா மாணவர்களின் எண்ணிக்கை 40 சரி அப்படினா ஒரு மாணவன் எவ்வளவு ரூபாய் கொடுத்திருப்பான் ஒரு மாணவன் எவ்வளவு ரூபாய் கொடுத்திருப்பான் நம்ம பாத்தீங்கனா நல்லா கவனிங்க இப்போ என்ன செய்யிறதுனா அந்த மொத்த ரூபாயை மாணவர்களின் எண்ணிக்கையால நீங்க என்ன செய்யணும் வகுக்கணும் இப்போ பாருங்க இப்போ நம்ம 1000-ஐ மாணவர்களின் எண்ணிக்கை இந்த 40-ஆல நம்ம வகுக்கிறோம் பாருங்க 1000-ஐ 40-ஆல வகுக்கும்போது என்ன கிடைக்கும்னா முதல்ல நம்ம பகுதி கீழ இருக்க பகுதியும் மேல இருக்க தொகுதியும் 10-ஆல வகுக்கணும் வகுத்தோம்னா கீழ ஒரு சைபர் மேல ஒரு சைபர் கட் ஆயிச்சுனா எவ்வளவு வரும் 104 100-ஐ 4-ஆல வகுக்கணும் சரிங்களா இந்த 100-ஐ 4-ஆல வகுத்தா எவ்வளவு கிடைக்கும் 104-ஆல வகுத்தோம்னா 25 ரூபாய் கிடைக்கும் இப்போ இங்க ஒரு மாணவன் சராசரியா எவ்வளவு ரூபாய் கொடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 ரூபாய் நல்லா கவனிங்க மாணவர்களே 1000 ரூபாய் திரட்டுறதுல 25 ஆனா இவங்க எல்லா மாணவர்களும் 25 ரூபாய் கொடுத்தாங்க சரியா அடுத்து பார்த்த நம்ம கணக்குல பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா 6 பி வகுப்பு மாணவர்கள் அந்த சார்ட்டை பார்க்கலாமா பாருங்க 6 பி வகுப்பு மாணவர்கள் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 1200 ரூபாய் கொடுத்துருக்காங்க 1200 ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த 1200 ரூபாயில நல்லா கவனிங்க இங்க மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 30 மாணவர்கள் நல்லா கவனிங்க மாணவர்களே அங்க 40 மாணவர்கள் இங்க 30 மாணவர்கள் 30 மாணவர்கள் சேர்ந்து 1200 ரூபாய் கொடுத்தாங்க அப்ப ஒரு மாணவர் எவ்வளவு கொடுத்தா அப்படின்னு பாக்கணும்னா 1200 30-ஆல நம்ம வகுக்கும் போது பாருங்க கீழே இருக்க பகுதி மேல இருக்க தொகுதியை நம்ம வகுக்கிறோம் 10-ஆல வகுக்கும் போது ஒரு சைபர் கட் ஆகுது அப்ப பாருங்க 120 / 3 மூணால வகுத்தோம்னா 40 இப்போ இங்கே ஒரு மாணவன் கொடுத்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் நல்லா கவனிமானவர்களே ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான ரூபாய் கொடுக்க வேண்டாம் 6 வகுப்பு மாணவர்கள் என்ன செஞ்சாங்க எல்லாருமே ஒரே மாதிரி ரூபாய் 25 ரூபாய் கொடுத்துருக்காங்க 6 பி வகுப்பு மாணவர்கள் அப்படி கொடுக்கல சில மாணவர்கள் 30 ரூபா கொடுத்துருப்பாங்க சில மாணவர்கள் 40 ரூபா கொடுத்துருப்பாங்க சில மாணவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில மாணவர்கள் வந்து 45 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது சராசரி எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிக்கும் மாணவர்களே இங்கே வந்து 40 ரூபாய் 6 வகுப்பு மாணவர்களோட சராசரி 25 ரூபாய் 6 பி வகுப்பு மாணவர்களோட சராசரி நல்லா கவனிங்க இங்கே 40 ரூபாய் நல்லா கவனிங்க மாணவர்களே அப்போ இந்த சராசரி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் நல்லா கவனிமானவர்களே ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் மொத்த அதாவது அளவுகளின் தொகை அளவுகளின் தொகையை எண்ணிக்கையால் வகுத்தோம்னா சராசரி கிடைக்கும் அளவுகளின் தொகையை என்ன செய்யணுமா எண்ணிக்கையால் வகுத்தோம்னா சராசரி கிடைக்கும் மாணவர்கள் நல்லா கவனிங்க முதல்ல 1000 ரூபாய் இருந்துச்சு அளவுகளின் தொகை அந்த 40-ங்கிற எண்ணிக்கையால் வகுக்கும்போது 25 கிடைச்சி ரெண்டாவது இப்போ நம்ம பார்க்குற கணக்கில் பாருங்கள் அளவுகளின் தொகை 120 அதை 30-ஆல் வகுக்கும்போது 40 ரூபாய் கிடைச்சி அப்போ சராசரினா அளவுகளின் தொகை நல்லா கவனிங்க மாணவர்களே அளவுகளின் தொகை அளவுகளின் தொகையை எண்ணிக்கையால் வகுத்தா சராசரி கிடைக்கும் இப்போ சராசரிங்கிறது அளவுகளின் தொகை எண்ணிக்கை இது மாணவர்களே நல்லா மனசில் வச்சுக்கோங்க அடுத்த கணக்கு ஒன்று பார்க்கலாங்களா அடுத்த கணக்கு ஒன்று புத்தகத்தில் உள்ள 20-ஆம் பக்கம் இருக்க கணக்கு வாசிக்கலாமா மாணவர்களே இங்கே கவனிங்க சராசரி கணக்குகள் மணிக்குட்டன் தினமும் கூட்டுறவு சங்கத்திற்கு பால் கொடுக்கிறார் போன வாரத்தில் மொத்தம் 56 லிட்டர் பால் கொடுத்தார் ஒரு நாள் சராசரி எத்தனை லிட்டர் பால் கொடுத்தார் இதுதான் கணக்கு நல்லா கவனிங்க ஒரு வாரம் மொத்தம் பால் கொடுத்துருக்காரு 56 லிட்டர் பால் கொடுத்துருக்காரு அப்போது ஒரு நாள் சராசரி எவ்வளவுனாக்கு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கணக்கை நல்லா வாசித்து பாருங்கள் அப்போ தான் புரியும் நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசிப்போம் சரிங்களா 56 லிட்டர் அவர்களே இப்போ நம்ம வாசித்த கணக்கை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சராசரி அப்படிங்கிறத நல்லா கவனிங்க மாணவர்களே இங்கே பாருங்கள் சராசரி அப்படிங்கிறத நல்லா பாருங்கள் சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அளவுகளின் தொகையை என்ன செய்யணுமா எண்ணிக்கையால் வகுக்கணும் நல்லா கவனிங்க மாணவர்களே இந்த சராசரி அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அளவுகளின் தொகையை நீங்கள் என்ன செய்யணும் எண்ணிக்கையால் வகுக்கணும் சரிங்களா
அப்படி வகுக்கும் போது கிடைக்கும். இப்ப நம்ம வாஸ்த கணக்கு போமா, மணிக்குட்டனோட கணக்கு போலாங்களா? மணிக்குட்டன் என்ன செஞ்சாரு? கூட்டுறவு சங்கத்துல நல்லா கேளுங்க, ஒரு வாரம் போன வாரத்துல பால் ஊத்திருக்காரு. எவ்வளவு பால் ஊத்திருக்காரு? 56 லிட்டர் பால் ஊத்திருக்காரு. சரியா, ஒரு வாரம் மொத்தம் அவர் பால் ஊத்திட்டாரு. சரி, அவங்க என்ன கேட்கறாங்க? ஒரு நாள் சராசரி கேட்கறாங்க. இப்ப அவரு இந்த வாரத்துக்கு எத்தனை நாளுங்கிறது, இப்படி கணக்கில் வரும்போது கணக்கை நல்லா நீங்க வாசிக்கணுமானவர்களே, வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? அப்போ 7 நாட்கள். இந்த 7 நாட்களுமே பால் ஊத்திருக்காரு. சரியா, இப்ப 7 நாட்களுக்கு சேர்ந்து பால் ஊத்துனதே எவ்வளவு? அந்த 56 லிட்டர். இந்த 56 லிட்டரை நம்ம என்ன செய்யணும், எத்தனை நாட்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை நம்ம என்ன செய்யணும், இந்த எண்ணிக்கையெல்லாம் 56 வகுத்தோம்னா ஒரு நாள் சராசரி கிடைக்கும். மாணவர்களே, இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? நல்லா கவனிங்க மாணவர்களே. இங்கே பாருங்கள், இந்த நம்ம சிலையிட பாருங்கள், இதில் எவ்வளோ அழகாக சொல்கிறேன்னு பாருங்கள். அதாவது மணிக்குட்டன், நல்லா கவனிங்க மாணவர்களே, இப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், ஒரு வாரம் அவர் கொடுத்த பால் எவ்வளவு பாருங்கள், நல்லா கவனிங்க. ஒரு வாரம் அவர் கொடுத்த பால் எவ்வளவு அப்படின்னு பாருங்க. ஒரு வாரம் கொடுத்த பால் எவ்வளவு? 56 லிட்டர். சரியா, அப்போ வாரத்தின் நாட்கள் எத்தனை இருக்கு? 7 நாட்கள். நல்லா கேளுங்க, இப்போ நமக்கு ரெண்டும் கொடுத்தாச்சு. ஒரு வாரம் கொடுத்த பால் கொடுத்தாச்சு, வாரத்தின் நாட்கள் 7 தெரிஞ்சிருச்சு, எண்ணிக்கை தெரிஞ்சிருச்சு, மொத்த தொகை தெரிஞ்சிருச்சு. பாருங்க, கணக்கு செய்கிறதுக்கு முன்னாடி எண்ணிக்கை தெரிஞ்சாச்சு, மொத்த தொகை தெரிஞ்சாச்சு. இது ரெண்டும் கணக்கு செஞ்சால் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்க, இப்போ எவ்வளவு? ஒரு நாள் சராசரி. நம்ம மாணவர்கள் அந்த கணக்கு செய்யும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் எவ்வளோ ரூபா கொடுத்தாங்க, ஒரு ஆளோட சராசரி எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சேன். இங்கே ஒரு நாள் இவர் ஊற்றின பாலோட சராசரி பாருங்கள். இப்போது 56 7 நம்ம என்ன செய்யணும், வகுக்கணும். சரிங்களா, 56 எத்தனை 7 இருக்குது அப்படின்னு சொன்னால், 7 இப்படி சொல்லும்போது 8 தடவை வரும். அப்போ 56 7 ஊற்றோம்னா 8 லிட்டர். அப்போ இவர் ஒரு நாள் எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 8 லிட்டர் பால் கொடுத்துருக்காரு மாணவர்களே. அப்போ நமக்கு என்னென்னா, கவனிங்க, அப்போது சராசரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த தொகையோட எண்ணிக்கையால் வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இப்போ நம்ம 3 விதமான கணக்குகள் பார்த்துருக்கோம். நல்லா பாருங்கள், 3 விதமான கணக்கு பார்த்துருக்கோம். முதல் கணக்கு வகுப்பில் 6A வகுப்பு மாணவர்களோட கணக்கு பார்த்தோம், அடுத்து 6B வகுப்பு மாணவர்களோட கணக்கு பார்த்தோம், இப்போ நம்ம மணிக்குட்டனோட கணக்கு பார்த்தோம். இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, என்ன அப்படின்னா, அளவுகளின் மொத்த தொகையை நம்ம என்ன செய்யணும்னா, எண்ணிக்கையில் வகுக்கும் போது நமக்கு சராசரி கிடைக்குது. மாணவர்களே, இந்த சராசரி சூழ்நிலைகள் எங்கெல்லாம் வரும், சராசரி கணக்குகள் எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் உருவாகும், நல்லா கவனிங்க மாணவர்களே. இப்போ நம்ம மாநிலத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்யுது, எத்தனை சென்டிமீட்டரில் சராசரியாக மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த சராசரி பயன்படுது. அதே இது பாருங்கள், மதிப்பெண்களோட மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் சராசரியை சொல்லும்போது இந்த சராசரி கணக்கு வரும். பின்ன அடுத்து எங்கெல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சராசரி எங்கெல்லாம் வரும் அப்படின்னா பாருங்கள், வீட்டில் வந்து ஒவ்வொரு வீடுகளையும் மின்சாரம் பயன்படுத்துகிறாங்க மாணவர்கள், நல்லா கவனிங்க. இந்த மின்சாரம் பயன்பாடு சராசரியாக எத்தனை வீடுகளில் எத்தனை யூனிட் மின்சாரம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கணக்குகள் வரலாம், சூழல்கள் உருவாகலாம். சரி, அது இல்லாமல் வேறு எங்கே உருவாகலாம், நல்லா கவனிங்க. நாட்டில் ஒரு பட்ஜெட் போடுறாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நாடுகளையும் பட்ஜெட் போடும்போது இந்த பட்ஜெட்டில் எத்தனை சராசரி, எவ்வளவு சராசரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த சராசரி வருது. வேறு எங்கேயெல்லாம் வருதுன்னு நல்லா கவனிச்சிங்கன்னா மாணவர்களே, அதாவது நம்மளோட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த சராசரி உபயோகப்படுது, எங்கெல்லாம் உருவாகுது அப்படிங்கிறதுக்கு. இப்போ நம்ம சாதாரணமாக வீடுகளில் நம்ம செலவு, அப்பா அம்மா சம்பாதிச்சிட்டு வர பைசாவை எவ்வளவு செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற, இப்போது நம்ம என்ன செய்யலாம், ஒருத்தரோட செலவு கணக்கை நம்ம ஒரு கணக்கு பார்க்கலாம். கணக்கு பார்க்கலாங்களா, இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரிகிற கணக்கை பாருங்கள். அதாவது ஒருவருடைய 5 நாட்களில் செலவுகள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், 300 ரூபாய், 250 ரூபாய், அடுத்து பார்த்தீங்கன்னா 270 ரூபாய், 280 ரூபாய், 290 ரூபாய். இவர் இப்படி 5 நாட்களில் செலவானது ரூபாய். அப்போ ஒரு நாள் சராசரி எவ்வளவு, இதுதான் கணக்கு, நல்லா கவனிங்க. இவர் செலவழித்தது 5 நாட்களில் செலவு செய்கிற ரூபாய் இருக்குது. இதை என்ன வரும், 5 நாளில் செலவு பண்ணுறாரு, செலவு பண்ணி முடிச்சுட்டு இவர்கிட்ட என்ன கேள்வி இங்கே வருது அப்படின்னா, ஒரு நாள் சராசரியாக எவ்வளவு செலவு பண்ணியிருப்பார். அப்போ இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. அதாவது என்ன அப்படின்னா, 5 நாளைக்கு மொத்தமாக கூட்டுறோம், அதாவது அளவுகளின் தொகை, அதை எண்ணிக்கையால் கழிக்கிறோம். இங்கே எண்ணிக்கைங்கிறது என்னது,
அஞ்சு நாட்கள்ங்கிறது இங்கே எண்ணிக்கை, மாணவர்களுக்கு கொடுத்தா மாணவர்களை எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். இங்கே அவர் அஞ்சு நாட்கள் செலவழிச்சிருக்கார். அப்போ அந்த அஞ்சுங்கிறத எண்ணிக்கை. அப்போ அளவுகளின் தொகை இங்கே என்னது எவ்வளவு, அந்த மொத்த ரூபாயை நம்ம என்ன செய்யணும், கூட்டணும். இப்போ பாருங்கள் இந்த கணக்கு எப்படி செய்யலாம், நல்லா கொஞ்சம் மாணவர்களை இந்த கணக்கு எப்படி செய்யலாங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பாருங்கள், மேலே பாருங்கள். அதாவது செலவு கணக்கு, ஐந்து நாட்களின் செலவுகள் எல்லாத்தையும் கூட்டு இருக்கு. எப்படி பாருங்கள், 300, 250, 270, 280, 290 இதெல்லாம் மொத்தமாக கூட்டும் போது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் மாணவர்களை. அதாவது நல்லா கவனிங்க மாணவர்களை, கவனிங்க எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1,390 ரூபாய் வருது. சரியா, இது அவர் அஞ்சு நாட்களில் செலவழித்த ரூபாய். சரி, அப்போது ஒரு நாள் சராசரி எவ்வளவு? இந்த ஒரு நாள் சராசரிக்கு என்ன சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, அந்த மொத்த தொகையை அஞ்சால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாலாக வகுத்து போட்டிருக்கோம். அஞ்சால் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், அஞ்சால் வகுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ கிடைக்குதுன்னா 278 ரூபாய். இந்த 278 ரூபாய் ஒரு நாள் சராசரி. சரிங்களா, சரி. அவர் மொத்தம் செலவழித்த தொகை எவ்வளோன்னு பாருங்கள், எவ்வளோ செலவழிச்சிருக்காரு, எவ்வளோ செலவழிச்சிருக்காருன்னு பாருங்கள் 1,390 ரூபாய். சரியா, இப்போ கீழே பாருங்கள் நம்ம எப்படி அதை வகுத்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். 1,390 வகுத்தல் 5. முதல்ல 13 எடுக்கிறோம், 13ல் எத்தனை அஞ்சு இருக்குன்னா 2 5, 10 போட்டாச்சு, 2 5 10, மீதம் வந்து 3. அந்த 9 வந்து கீழே இறக்குறோம், நல்லா பாருங்கள், 9 கீழே இருக்குன்னு 39. இந்த 39ல் எத்தனை அஞ்சுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 7 5 35, 7 தடவை வரும் பாருங்கள், 7 5 35. 39ல் 35 போச்சுன்னா மீத 4, மேலே இருக்க சைஃபரை கீழே கொண்டு வரும். கொண்டு வந்தோடனே என்ன செய்வோம் பார்த்துங்க, 40. 40ல் எத்தனை அஞ்சு இருக்குது, 8 5 40. அப்போது 8 5 40 போட்டாச்சு, மீதம் 0 பார்த்தீங்கன்னா. இப்போ எவ்வளோ வந்துச்சு, இந்த 1,390 ரூபாயை ஐந்தால் வகுக்கும்போது என்ன வந்துச்சுன்னா 278 ரூபாய் வந்துருக்கு மாணவர்களே. இப்படி தான் நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி பாருங்கள் இன்னும் அடுத்த கணக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களை பாருங்க, முதல்ல நம்ம சராசரி பார்த்தோம். சராசரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம், சரிங்களா. சராசரி 4-5 விதத்துல பார்த்தோம். அதாவது ஒரு வகுப்பறையில ஒரு மாணவர்களோட சராசரி பார்த்தோம், பால் கணக்கோட சராசரி பார்த்தோம், இப்போ என்னன்னா துணி கணக்கோட சராசரி பார்த்தோம். அப்போ எப்படி சராசரி கொடுத்தாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, கணக்கை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாசித்து பார்க்கணும் மாணவர்களே. வாசித்துட்டு என்னன்னா அந்த மொத்த தொகையை எண்ணிக்கையால் வகுக்கும் போது சராசரி கிடைக்குது. இப்படி தான் நம்ம கணக்கு கண்டுபிடிக்கணும், விடை கண்டுபிடிக்கணும். சரியா மாணவர்களே, நீங்கள் எல்லாரும் பயிற்சி புத்தகத்தில் இருக்க கணக்கை போட்டு அவங்க டீச்சர்ஸுகளுக்கு நீங்கள் உங்கள் டீச்சர்ஸுகளுக்கு அனுப்பி கொடுங்க. மாணவர்களே, மேன்மையானது எது? யோசியப்பும் அபுவுக்கும் வெவ்வேறு இனத்தில் தென்னை மரங்கள் உள்ளன. யோசியப்புக்கு 20 தென்னைகளும் அபுவுக்கு 18 தென்னைகளும் உண்டு. இருவருக்கும் போன ஆண்டு கிடைத்த தேங்காய்களின் எண்ணிக்கையை பாருங்கள். இந்த கணக்கு என்ன செய்யணும், நல்லா கவனிங்க. போன கணக்கு மாதிரி சராசரி செய்யக்கூடாது. ரெண்டு பேருக்கு வேறு வேறு சராசரியை கண்டுபிடிக்கணும். அவருக்கு 20, இவருக்கு 18. இந்த 2 தென்னைகளுக்குள்ள தேங்காய்களின் சராசரி கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, மாதம் மாதம் கிடச்ச ஜனவரியில் ஜனவரியில் விளைவு எவ்வளவு, ஏப்ரலில் விளைவு எவ்வளவு, ஆகஸ்ட்டில் விளைவு எவ்வளவு, நவம்பரில் கொடுத்துருக்காங்க. யோசிப்புக்கு பாருங்கள், ஜனவரியில் 160, அபுவுக்கு 200, ஏப்ரலில் வந்து 280, 264, 200, 240, 160, 160, ரெண்டு விதம் கிடச்சிருக்கு. இதில் என்னென்னா, பாட புஸ்தகத்தில் ஒரு நமக்கு ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா அபுவுக்கு 260 கொடுத்துருக்கு, இங்கே 264 ஒரிஜினலில் அதை திருத்திக்கங்க. அதே மாதிரி ஆகஸ்ட்டில் வந்து 180 கொடுத்துருக்கு, அது 240 திருத்திக்கங்க. இந்த கணக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாணவர்களே கவனிங்க, இங்கே 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விளைச்சலோட தேங்காயை எடுத்திருக்காங்க. இந்த கணக்கு எப்படி செய்கிறதுன்னு நல்லா கவனிங்க, நம்பர்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கணக்கு நம்ம போடலாம். இப்போ இந்த 2 விதியை வச்சுட்டு நம்ம சராசரி எப்படி பார்க்குறதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அளவுகளின் தொகை, அதை எண்ணிக்கையால் வகுக்கும்போது சராசரி கிடைக்குன்னு சொன்னால், இப்போ இங்கே எப்படி பார்க்கணும்னா, ரெண்டையும் தனித்தனியாக பார்த்து அதில் வந்து மேன்மையானது எது, எந்த இனத்தோட மரத்தில் அதிக தேங்காய்கள் கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன செய்வோம், போர்டில் செஞ்சு பார்க்கலாம். உடனே முதல்ல வந்து யோசியப்பு யோசியப்புவின் இன தென்னை தென்னைகள்
நல்லா கவனிமானவர்களே, தென்னைகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, சரியா? அப்போ தேங்காய்களின் எண்ணிக்கை, தேங்காய்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 160, அடுத்து 280, சரிங்களா? நல்லா கவனிங்க. முதல்ல ஜனவரி மாதம் 160, அடுத்து வந்து ஏப்ரல் மாதம் 280, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 200, அடுத்து நவம்பர் 160. மொத்தம் கூட்டினீங்கன்னா அளவு ஒரு 60க்கு சைவர், சரிங்களா? அடுத்து 2×14 20க்கு சைவர், இது 2 மொத்தம் கூட்டினா 800. அப்போது இவருக்கு கிடைத்த சராசரி எவ்வளோன்னு பார்த்தா, சராசரி நல்லா கவனிங்க, மொத்தம் 20 தென்னைகள் இருக்குது, மொத்த தேங்காய்கள் இவ்வளவுதான், 800 இந்த 20 வகுக்கணும். நல்லா கவனிங்கமானவர்களே, இந்த 800 20 வகுக்கணும். முதல்ல 10 வகுக்க போகிறேன். 10 வகுக்கிறதுக்கு ஒரு சைஃபர் அடிக்கிறேன், சரிங்களா? பகுதியும் தொகுதியும் ஒரு சைஃபர் அடித்தா 10 வகுக்கிறோம். மீதி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 80/2, இதை வகுத்தோம்னா 40. நல்லா கவனிங்க, 40 தேங்காய்கள். நல்லா கவனிங்க, இவருக்கு கிடைச்சிருக்குது 40 தேங்காய். அபுவின் என தென்னைகள், எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 18. சரி, தேங்காய்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து 200, அடுத்து பார்த்தீங்கன்னா 264, அடுத்தது பார்த்தீங்கன்னா 240, அப்புறம் 160. மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4, 10, 16, 4 மீதம் 6, அடுத்து 8, 864 தேங்காய்கள், சரிங்களா? இப்போது முதல்ல எவ்வளோ 18 மரம்னு சொல்லியாச்சு, தேங்காய்கள் எவ்வளவு 864 சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா சராசரி பக்கம் 864 எதால் வகுக்கணும், நம்ம இந்த 18 வகுக்கணும். நல்லா கவனிக்கமானவர்களே, இப்போ 864 18 வகுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருந்து பகுதிக்கும் தொகுதிக்கும் ஒரே வாய்ப்பாடு சொல்லணும். அந்த ஒரே வாய்ப்பாடு எதுன்னா 9 வாய்ப்பாடு. 1 9 9, 2 9 18, இதில் பார்த்தீங்கன்னா 99 81, மீதம் 5 6, நல்லா பார்த்தீங்கன்னா 6 9 54. இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 96/2, இதை வெட்டினோம்னா 2 வெட்டினா 4 8. இப்போ பாருங்கள், 48 தேங்காய்கள். நல்லா கவனிங்க மாணவர்களே, முதல்ல யோசியப்புக்கு கிடைச்ச தேங்காய்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரத்துலேருந்து கிடைத்த தேங்காய் 20 மரத்துலேருந்து மொத்த தேங்காய்கள் 800 கிடைச்சிச்சு. அதை நம்ம 20 வகுக்கும் போது எவ்வளோ கிடைச்சிச்சு, 40 தேங்காய்கள் கிடைச்சிச்சு. அவருக்கு சராசரி 40. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அபுவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 864 கிடச்சிச்சு. இந்த 864 நம்ம 18 வகுக்கும் போது எவ்வளோ கிடச்சுன்னா 48. இப்போ நல்லா கவனிங்க, மரம் வந்து அதிகமாக இருந்தால் அதிக எண்ணிக்கையில் தேங்காய் கிடைக்கணும் இல்லை, அந்த இனம் அந்த இனத்தோட மரத்தில் எந்த மரத்தோட இனத்தில் அதிக எண்ணிக்கை அதிக விளைவு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுவோட மரத்தில் தான். எப்படின்னா ஒரு மரத்துலேருந்து நமக்கு 48 தேங்காய்கள் கிடச்சிருக்கு, அவருக்கு 40 தேங்காய்களும் கிடைச்சிருக்கு. அப்போ எந்த மரம் மேன்மையானது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்லா கவனிங்க, அபுவின்
அபுவின் மரம் வந்து மேன்மையானது. நல்லா கவனிங்க, அபுவோட மரம் தான் மேன்மையானது. அபுவோட மரத்துலவே அதிக தேங்காய்கள் 48 கிடைச்சு. நம்ம மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.